பள்ளி மேலாண்மை குழு எதுக்காக கூட்டப்படுகிறது அப்படின்னா, 6 to 18 வயதுடைய பள்ளி செல்லா இடைநின்ற மற்றும் மாற்றுத்திறன் கொண்ட மாணவர்களை கொண்டு வந்து பள்ளியில் சேர்க்க வேண்டும். இது முக்கியமான ஒரு பணி. அதே மாதிரி 30 நாளில் 15 நாட்களுக்கு மேல் வரவில்லை என்றால் அந்த பிள்ளைகளை ஆசிரியர் பயிற்றன் மூலமாகவும் அந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் மூலமாகவும் கண்டிப்பாக கொண்டு வந்து பள்ளியில் சேர்க்கணும். இது வந்து தலையாய கடமை உங்களுக்கு. முதல்ல விஷயம் வந்து லாஸ்ட் இயரோட நம்மளோட பிள்ளைகளோட ரிசல்ட்டு 10th 12th மார்க் எடுத்து பார்க்கும்பொழுது எதுக்காக வந்து ரிசல்ட்டு சில இடங்களில் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணால், இந்த கிளாஸில் ஒழுங்காக பாடம் எடுக்கப்படுதா இல்லையா, இல்லைன்னா என்ன காரணத்தினால பாடம் எடுக்கப்படல, எஸ்எம்சி மூலமாக வேறு யாராவது டீச்சர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, ஒருவேளை வேகன்சிஸ் போட்டிருந்தா அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றும் தனித்தனியாக ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இந்த எல்லா விஷயத்துலேயும் எஸ்எம்சியோட உதவி வந்து அதிகமாக பள்ளிக்கல்வித்துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் தேவைப்படுது. என்னென்ன எஸ்எம்சி தலைவர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்களோ, எஸ்எம்சி குழு மூலமாக கோரிக்கை வச்சுருக்காங்களோ, அதை ஒவ்வொன்றத்தையும் டாய்லெட்ஸ் இல்லைன்னு சொன்னால், இல்லாட்டா ஆதார் கார்டு வேணும்னு சொல்லியிருக்காங்கண்ணா, இல்லாட்டா வேறு ஏதாவது டாக்குமெண்டேஷன் வேணும்னு சொல்கிறாங்க, இல்லை வேறு ஏதாவது வசதி இல்லை ஸ்கூலில், எலக்ட்ரிசிட்டி இல்லை, அந்த மாதிரி என்ன சொல்லியிருந்தாலும் அதை ஒன்று ஒன்றா அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து தொடர்பு கொண்டு முடிச்சு கொடுத்துக்கிட்டே வரும். பெண் குழந்தைகள் பர்டிகுலராக எல்லாரும் ஸ்கூலுக்கு வந்துடுறாங்களா, அப்படி இல்லாட்ட ஒரு கண்டினியூஸாக ஒரு வாரமோ 3 நாளோ 5 நாள் 10 நாள் லீவ் போடுற மாதிரி இருக்காங்கன்னா, அதை எஸ்எம்சி கண்டிப்பாக வந்து டீச்சர்ஸ் ஒரு சைட் தகவல் தெரிவிக்கிறாங்கனாலும் எஸ்எம்சி கண்டிப்பாக தகவலாக வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு தகவல் கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா நிறைய நேரத்தில் வந்து இந்த பிள்ளைகளை வந்து நம்ம ரெஸ்க்யூ பண்ணி கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்குது. ஒருவேளை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுறாங்க, அப்படி இல்லாட்டா வேற ஏதாவது ஒரு ரீசனால் அவங்களால வர முடியாமல் இருக்குது. அப்படி இருந்ததுன்னா அவங்கள ரெஸ்க்யூ பண்ணி கூட்டிகிட்டு வரது எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் எஸ்எம்சி இதையும் மனசில் வச்சுக்கிட்டு அந்த வேலையும் நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி.